நீ குப்பை தட்டிடா உனக்கு பொண்ணு கொடுத்தா தப்புடா இந்த குப்பை தட்டி காலைல விழுந்து உங்க அப்பன் தான் பொண்ணு கொடுத்தான் கூப்பிடு அவன அவன்ட பேசிக்கிறதால வா விடு அவன வயசுல பெரியவர் வரு வா அப்படி சொன்னா கேளு அட பாவி அடியே ஒரு குடம் தீர்த்தம் கொண்டா அநாச்சாரம் பண்ணிவிட்டா கர்ம கர்ம அடே இதுக்கு மேல ஏதாவது பண்ணினே அப்புறம் நான் போட்டுட்டு ஒன்னு உதப்பேன் சந்தோஷமா ஒரேடியா உறவு முடிச்சலன்னு பாக்குறீங்களா சும்மா இருங்க என்ன நடந்தது ஏது நடந்து தெரியாம எதுக்கு அவன் கிட்ட ஏகறீங்க நீங்க கொண்ட அந்த மாப்பிளையோட லட்சணம் அப்படி அந்த மருந்து அடிக்கிறவன் இவ்வளவு நேரம் குடிச்சிட்டு ஒரே கலாட்டா அந்த ஆத்திர தகாம அவ கத்த சும்மா எதுக்கு ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றான் அவனுக்கு என்ன கிறுக்கா புடிச்சிருக்கு இவ ஏதாவது எடக்கு பண்ணிருப்பா அது அவன் கிட்ட கேளுங்க போங்கடி உள்ள எங்கடா அந்த மருந்து அடிக்கிறவன் ஐயாவுக்கு கணத்தடியில அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு எங்க பங்குக்கு ஆளுக்கு ஒரு குடம் தண்ணி ஊத்தியாச்சு ஓம் பங்குக்கு நீயும் ஒரு குடம் தண்ணி ஊத்து தெளியறதான்னு பாப்போம் வா மருந்து செருப்பால் அடிக்கணும் இனிமே குடிச்சிட்டு பண்ண ஜாக்கிரத முதல்ல பொண்ணு மிரட்டா அப்புறம் பையன் மிரட்டா அதுக்கப்புறம் அப்புறம் வந்து மிரட்டிட்டு போறான் குடும்பமே சண்டையில மிரட்டி பாக்குறீங்களா அதுக்கு ஏண்டா என்ன அடிச்ச ஒன்னே அடிப்பே எல்லாரும் அடிப்பே கொலையே பண்ணுவேன் சகல இதுக்கு மேல மரியாதையா இல்ல அமுக்கு சுந்தரி இப்பொழுது என்ன பண்றது நம்மளும் இந்திரா மாதிரி பிடிவாதமா இருந்திருந்தா நமக்கும் நல்ல புருஷங்க கிடைச்சிருப்பாங்க அப்பா திட்டுவாருன்னு வாய் மூடிட்டு இருந்ததுனால தானே இப்படி ஆயிப்போச்சு நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுதே அம்மா அவோ அவோ அண்ணார்கலி அச்சா என்ன மருந்து அடிக்கிறனே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாளா கைய கூட சரியான முடிவு எடுத்த கார்பரேஷன் மாப்பிள்ளைய எங்க உட்கார வைக்கணுமோ கரெக்டா எங்க உட்கார வச்சுட்டு அவன் கையில ஒரு அலுமினிய தட்டும் ஒரு டம்ளரும் கொடுத்துரு பாக்குறதுக்கு நன்னா இருக்கும் ஏன் மாப்பிள்ள நீங்களாவது அந்த கார்பரேஷன் காரனுக்கு புத்தி சொல்லக்கூடாதா நேத்து அப்படிதான் குடிச்சிட்டு வந்து வீட்டுல கிரேட்டா பண்ணா இன்னைக்கு என்னடா குப்பை தொட்டியாண்ட உட்காந்து என் மானத்தை வாங்குறான் பாக்குறவங்க என்ன மதிப்பாங்க எதுக்காக குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் எதிர்த்து உங்களுக்கு பொண்ணு கொடுத்தேன் நீங்க மரியாதையா நடந்துக்குவீங்க தானே இப்படி நடந்தா உங்க மேல எப்படி நம்பிக்கை வரும் பாச வரும் நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க மாமா நாங்க ரெண்டு பேரும் அவரை சரி பண்ணி கூட்டு வரோம் நீ போங்க போங்க நீ வாங்க நீங்க உள்ள போங்க மாமா ஓய் சடகோபன் நீ பெரிய ஆளுங்கண்ண மாப்பிள்ள பிரச்சனைய மாப்பிள்ளைகளை விட்டே சால்வ் பண்ண வைக்கிறீர ஏன் ஓய் மருந்து அடிக்கிறவங்கிட்டயே இவ்வளவு மல்லு கட்ட வேண்டி இருக்குது
ஆட்டோக்கார விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா குடும்பத்துல பூகம்பமே வெடிக்குமே. நீ வேற அப்பப்ப பீதியை கிளப்பாதையா, வெடிக்கும் போது வெடிக்கட்டும், நீ போய் முதல்ல பால் வாங்கு. சரி. டோ, இந்த வீட்டுல கொஞ்ச நேரம் இருக்க மரியாதையை கெடுத்துல பாக்குறியா? நீ ஒருத்த மன்னர் மாமனார் ரெண்டு பேரும் சேர்த்து தப்பா நினைக்கிறியா? முதல்ல குப்பை தொட்டு ஏஞ்சுவா. டோ, நான் குப்பை தொட்டு உட்காருமே, கக்கி சொல்ல கூட உட்காருமே, அத கேக்க நீ ஆயா? நீ யாரா? டோ, மூணு பேரும் ஒரே வீட்டுல பொண்ணு கட்டிருக்கோம், நீ ஒரு தப்பன்னா அது எங்க ரெண்டு பேரும் தான் பாதிக்குது. நீ பாட்டு தண்ணி அடிச்சு ரகலை பண்ணி போயிட்டா அக்கம் பக்கத்துல என்ன பேசுறேன் தெரியுமா? மெத்து விடுக்காரு மாப்பிள்ள மூணு பேரும் குளியார் பசங்க பேசுறாங்க. உலக மாதிரி பேசுங்க அவன்ட்ட. இவன் என்ன சொல்றது? எனக்கு வந்து அவமானம் உனக்கு வந்து தெரியும். நான் ஆச்சு தண்ணி அடிச்சேன், நீ யாரா கொலையா பண்ணிருப்பேன். சகல, நான் சொல்றத பொறுமையா கேளுங்க. முதல் ராத்திரி நடக்கலங்கிறது ஒரு அவமானமா? உனக்கு கல்யாணம் ஆனது பெரிய விஷயம், இது முதல் ராத்திரி உனக்கு நடந்தாதானே நடக்கலையா? என்ன எடுத்துக்கவே, முதல் நாள் ராத்திரில அசதியில தூங்கிட்டேன், அதுக்காக உன்ன மாதிரி தண்ணி அடிச்சனா கலாட்டா பண்ணனா? இது என்ன ஆத்தண்ணி அடிச்சுட்டு போறதுக்கு? கிணத்தண்ணி தானே, எப்ப வேணாலும் முண்டு குடிச்சுக்கலாம். இந்த ராத்திரி இல்லைன்னா இன்னொரு ராத்திரி. நான் வாலிபையா? என் பிளீஸ் எனக்கு தான் தெரியும், பெருசா நம்ம பேச மாட்டா. எவன் வாலிபா எவன் கடை? இப்பதான் ரொம்ப முக்கியமா? எதுக்கு என் மூணு பேர் பெரிய வீட்டுல பொண்ணு கட்டணும்? ஏதா இருந்தாலும் ஒண்ணு ரெண்டு வீடு வச்சிருக்கா, வித்தா 40-50 லட்சம் தரும். நம்ம நடந்துக்கிற முறையா வச்சாலையா? அதனால நமக்கு ஒரு பங்கு கொடுப்பான். இப்படி சண்டை போட்டு இருந்தா அதனால கொடுக்க என்ன வருமா? நீங்க போற சண்டையில எனக்கு வந்து கெடுத்துருக்க போடுங்க. அந்த ஆளு ஏற்கனவே நொந்து போயிருக்கான், அவனை ஏன் வேதனை படுத்துற? இதான் படிச்சு பட்டன் புடிச்சிருப்பான், ஒருத்த சமையல்கார, ஒருத்த மருந்து அடிக்கிறவன், எல்லாம் கை நாட்டு உங்களுக்கு எங்க புரிய போகுது? சகல, இவன மாதிரி படிச்சவனுகளை நம்பவே கூடாது. ஒன்னா நம்பர் ஃப்ராடா இருப்பானுங்க. இவன் என்ன வேலை செய்யறான் தெரியுமா உங்களுக்கு? ஆட்டோமொபைல்ஸ் வச்சிருக்கான். அப்படி சொல்லித்தான் இந்த வீட்டுக்குள்ளார நுழைஞ்சிருக்கான். ஆனா உண்மையிலேயே இவன் ஆட்டோ ஓட்டுறவன். ஆட்டோ ஓட்டானா? அவன் குட்டு எப்ப உடைய போதோ தெரியல. சார், ஏன் சார் இங்க ஆட்டோ டிரைவர் முத்துப்பாண்டி இருக்காருங்களா? நீங்க யாருங்க? அவர் ஓட்டுற ஆட்டோட ஓனருங்கண்ணா. அப்ப ஆட்டோ கூட அவனுக்கு சொந்தம் இல்லைங்களா? இல்லீங்க, அது ஏன் ஆட்டோங்க? பாருங்க, அங்க துணி காய் போட்டிருக்காங்களே அவங்கதான் அவங்க சம்சாரம். அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா ஐயா எங்க இருக்கிறாருங்கிறது சொல்லிடுவாங்க. சரி, அப்படியே உங்ககிட்ட எத்தனை வருஷமா ஆட்டோ ஓட்டுறா இருக்கிற விவரத்தை தயவு செஞ்சு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ படிச்ச பட்டம் பறக்க போகுது பார். உங்க வீட்டுக்காரர் முத்துப்பாண்டி கொஞ்சம் கூப்பிடமா. நீங்க யாரு? நான் ஆட்டோ ஓனர்மா, என் ஆட்டோ தான் ஓட்டிட்டு இருக்கான். முத்துப்பாண்டி என் வீட்டுக்காரர் தான், அவர் ஆட்டோ ஓட்டலீங்களே, ஆட்டோமொபைல்ஸ் தான் வச்சிருக்காரு. இல்லம்மா, 5 வருஷமா என் ஆட்டோ தான் அவன். இரு இரு, பொம்மை வண்டிகிட்ட என்ன பேச்சு? நான் ஒரு பெரிய மனுஷன், இங்க இருக்கேன்னு. இந்த பார், என்ன விஷயம் என்கிட்ட சொல்ல? என்னங்க அவ செஞ்ச மரியாதை? ஆட்டோ விட்டு வட்டம் ஒண்ணு ஆட்டோ ஆகுது, போட்டோ ஆகுது, கம்மனு இருக்காமே. அவங்க வீட்டுக்காரரை பத்தி ஏதோ முக்கியமா சொல்ல வந்திருக்காரு, அவர் போக விடுக்க. நீ போப்பா, நீ வாப்பா. குடும்பத்துல குழப்பம் உண்டாக்காத. யாரு குழப்பறா? நீ தான் குழப்பறா. நீ போப்பா. அட வாப்பா. ஏப்பா, விஷயமே வேறப்பா. அவன் போயிட்டான்ப்பா. இங்க இங்க வாங்க. உண்மையிலேயே என் வீட்டுக்கு ஆட்டோ தான் ஓட்டுறதா? ஆமாம்மா, 5 வருஷமா என்கிட்ட தான் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கான். எப்ப வேலைக்கு வருவான்னு கேட்டு போலாம்னு வந்தேன். இங்க பார்த்தா ஒரே குழப்பமா இருக்கு. அவன் வந்தா வீட்டுக்கு வர சொல்லு, அவன் கிட்ட பேசிக்கிறேன். நில்லுங்க, நீங்க எங்க வேலை செய்றீங்க? இப்ப அதுவும் முக்கியம். நான் போய் நூல் சோகரன் டீட்டர் தந்துறேன். இந்த கச்சடாலாம் சேர்த்துக்க தொல்ல. நீ ரெடியோ? முதல்ல நீங்க எங்க வேலை செய்றீங்க அத சொல்லுங்க. ஏ, எது கேக்குற? ஆட்டோமொபைல் தான் வச்சிருக்கேன். ஒரு பொய்யை மறைக்க எதுக்கு 1000 போய் சொல்றீங்க? உண்மையே சொல்லுங்க, எங்க வேலை செய்றீங்க? கேக்குறல்ல சொல்லுங்க. ஆட்டோ தான் ஓட்டுறேன். அன்னைக்கு கேட்டு போய் ஆட்டோமொபைல்ஸ் வச்சிருக்கேன்னு சொன்னீங்க. உங்க அப்பா தான் சொல்ல சொன்னாரு. எங்க அப்பா சொல்ல சொன்ன? உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? நீங்க தான் என்ன திட்டம் போட்டு ஏமாத்திட்டீங்க. அன்னைக்கு என்ன பாக்க வந்தீங்கல்ல, அப்பதான் சொல்லல. முதல் ராத்திரி எனக்கா சொல்லிருக்கலாம்ல? ஏன் சொல்லல? போய் சொல்லி தாலி கட்டிட்டா பொட்டத்துக்கு நம்மள விட்டு எங்க போயிடுவாங்கன்ற தைரியம் தானே? மாப்பிள பேர்ல எந்த தப்பும் இல்லம்மா, நான் தான் அப்படி போய் சொல்ல சொன்னேன். ஏன் இப்படி எல்லாரும் என்ன ஏமாத்துறீங்க? படிப்பதான் பாதியில நிறுத்திட்டீங்க, இப்ப என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்களே. நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ண? நான் இந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்கல, என்ன வெளியில விரட்டிருக்கலாம், இல்ல கொஞ்சம் விஷத்தை கொடுத்தாவது கொண்டிருக்கலாம். இப்படி எல்லாருமா சேர்ந்து என்ன மோசம் பண்ணிட்டீங்களே. மாப்பிள, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, போ போ, சரியா போயிடும். உங்க அக்கா குணம் தெரிஞ்சது தானே, இப்ப ஆத்திரப்பட்டு என்ன பிரயோஜனம்? யாரையும் கூட பேச வேண்டாம், என் மூத்தில போய் கூட போங்க. நான் என்னமோ பண்ணேன்? நீயும் தானே அவங்க
அண்ணே வாங்க அண்ணே வாங்க நீ அண்ணே ஒரு நிமிஷம் இதோ வந்துடுறேன் உள்ள போச்சாதான் பெரிய தங்கச்சி புருஷன் கூட சண்டை போட்டு வந்திருக்கு இவன் அது பையன்தான் இதுங்களா கூட தங்கச்சிதான் தம்பி ஒருத்தன் தான் இல்ல எல்லாம் உங்க முன்னாடியே சொல்ல நினைச்சேன் நீதான் இன்டர்வியூல கேக்கலையே இரு இரு இப்படி குடுமா வரும்போதுக்கு நான் ஆரத்தி எடுக்கிறேன் சும்மா இருக்கப்பா யோ ஏய் என்ன நாடு கூடாதா குடியா இவர்தான் எங்க அப்பா கல்யாணத்துல பாத்துருக்கு இதெல்லாம் ஒரு வேட்டியாடா அட்லீஸ்ட் ஒரு வாட்சாவது உண்டா கல்யாணம் வீட்டுல எல்லாரும் என்ன கேவலமா பாக்குறாங்க பெரிய மைனர் இது ஒண்ணுக்கு நாலு பேத்து போட்டு அதுங்க சோறு போறதுக்கு துப்பு இல்ல ஒரு வேலை வெட்டி போய் நாலு காசு சம்பாதிக்கிறதுக்கு யோகித்த இல்ல ஏதோ பேசுற நீ ஏதோ குடும்பத்துல மூத்த பிள்ளைய போறதால அதுங்களுக்கு சோறு போறது மட்டும் இல்லாம உனக்கும் தண்டை தண்ணி போற ஏகிட்ட சட்டம் பேச கை ஓங்குற வேலை வச்சுக்காத கோவத்தை கலப்பாத மரியாதை வெளியே போயிரு என் பொண்டாட்டி இருக்கான்னு பாக்குறேன் நானும் என் மருமக இருக்கான்னு பாக்குறேன் இல்லன்னா நாரிடும் மானங்கட்ட ஜென்மம் பாத்தியா இந்திரா என்னமோ நான் ஒரு பொய் சொல்லிட்டேன் நம்மள கோவப்பட்டியே இப்படி ஒரு கேடு கேட்ட அப்புறம் தானா அரிச்சந்திரன் கூட 1000 பொய் சொல்லுவான் நான் எந்த நிலைமையில அந்த பொய் சொல்லிருப்பேன் நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு இது ஒரு தொல்லை எத்தனை நாளைக்கு தான் இந்த சனியம் பிடிச்ச அடுப்போட மாரடிக்கிறதோ தெரியல இந்திரா கூடிய சீக்கிரத்துல கேஸவே வாங்கிடுவோம் இதெல்லாம் வாங்கறதுக்காக தான் நான் பணம் சேர்த்து வச்சிருந்தேன் அதுக்குள்ள தங்கச்சி கல்யாணம் வந்துச்சு செலவு பண்ணிட்டேன் கட்டிட்டு போன போட்டது பத்தலன்னு ஒரு குழந்தை பிறந்தோட அமுச்சு விட்டான் நான் ஒருத்தன் நான் ஒருத்தன் எத்தனை பிரச்சனையை தான் சமாளிக்கிறது இந்த பாரு இந்திரா நீ என் பொண்டாட்டி உங்ககிட்ட நான் மனசு திறந்து சொல்றது தப்பே இல்லை இந்த வீட்டுல யாராச்சும் ஒருத்தர் ஒருத்தர் வேலைக்கு போய் கொஞ்சம் எனக்கு ஒத்தாசை பண்ணாங்கன்னு வச்சுக்க எல்லா பிரச்சனையும் நான் ஊதிடுவேன் இதெல்லாம் ஏன் நான் உங்ககிட்ட சொல்றேன்னா இந்த வீட்லயே என் பிரச்சனையை புரிஞ்சு கூட ஒரே தகுதி உன் ஒருத்திக்கு தான் இருக்கு உன் தலைமையில நான் இன்டர்வியூலயே பார்த்தேன் உண்மைதானமா சொன்னேன் இனிமே குடும்பத்தை சம்பாதிச்சது போடா குடிப்படியா இதுல எனக்கு உரிமை இருக்கு போடா என்ன உரிமை வாங்காயா என் பொண்டாடித்தியா குடி அப்படியே இதை வச்சு நான் என்ன திட்டம் போடுங்க தெரியுமா புருஷன் பொருள் படுத்துக்கு இந்த வீட்டுல ஒரு இடம் இருக்காயா எல்லாம் ஒருத்தர் மேல ஒருத்தர் படுத்துக்கணும் பக்கத்து போட்டியும் வாடகை எடுக்கணும் அது ஒரு அனௌன்ஸ் கொடுக்கணும் இவரெல்லாம் என்ன ஆக்கிடுச்ச ஒரு டிவி இருக்குதா ஒரு டேப் ரெக்கார்ட் இருக்கா இல்ல யாரும் ஃப்ரெண்ட்ஸ் வந்தா உட்காந்து சோபா செட் இருக்கா எல்லாத்தையும் ஒரு இன்ஸ்டால்மெண்ட் வாங்கி போடலாம்னு பாக்குறேன் இனிமே என்ன வந்துட்டேன் மாமா மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல ஊரை சுத்தி இருக்க கடனை அடைக்க சொல்லுங்க அப்படியே இந்த பசங்களை நல்ல கான்வென்டா பார்த்து சேர்க்க சொல்லுங்க டேய் கேட்டியாடா நேத்து வந்த பொண்ணு எவ்வளவு பொறுப்பா பிள்ளைங்களை கான்வென்ட்ல சேர்க்கணுங்கடா உனக்கு அந்த பொறுப்பு இருக்காடா பொறுப்பு பத்தி நீ பேசுறியா தூக்கி போட்டு போயிடுவேன் போ என்ன சகல வருங்களா அடடட வாங்க ஏப்பா யாராவது ஒரு சேர் எடுத்து போடுங்க நமக்குள்ள என்ன இருக்குது சவாரிக்கு வந்திருந்தேன் நீங்க இருக்கிறத கேள்விப்பட்டேன் பாத்துட்டு போலான்னு நம்ம எப்ப பாத்துது மாமனார் வீட்டுல பாத்துது என்ன ஒரு மாசம் இருக்குமா இருக்கு இருக்கும் ஆமா தொழில் அப்படின்னு நடக்குது
சரியா கல்யாணம் வருதுங்களா? கல்யாணம் எல்லாம் நிறைய இருக்கு சகல, ஆனா முன்ன மாதிரி நான் ஒத்துக்கறது இல்ல. ஏன்? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால எங்க சமகர கூப்பிட்டாலும் போயிட்டு தான் இருந்தேன். ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க அண்ணி வந்துட்டார்ல, அவளை தனியா விட்டு போறதுக்கு பயமா இருக்குது. அவ்வளவு ஏன் சகல? இப்பதான் நான் வீட்டு விட்டு வெளியே வர்றதா தான் உங்க அண்ணி உள்ள வச்சு பூட்டிட்டு தான் வர்றேன். என்னது பூட்டி வரீங்களா? உங்களுக்கு ஏதாவது மூளை கெட்டு போச்சா? பூட்டிட்டு வர்றது எனக்கே சங்கடமா தான் இருக்கு. இருந்தாலும் ஊரு நாடு கெட்டு கிடக்குதுலப்பா, அதுக்காக பூட்டிடுறதா? அப்படியே பயமா இருந்தா என் வீட்டுல விட்டு போங்க. ஏன் இல்ல, உங்க வீட்லயே கூட ஜாஸ்தியா இருக்குது, இதுல எதுக்கு அவளையும் கொண்டு வந்து விட்டு? வேணா நம்ம சின்ன சேல மாதிரி இருக்கிறதுல அவன் வீட்டுல என்னப்பா என்னப்பா இது? அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே சொல்றேன், அவன் பகல்ல தண்ணி அடிச்சாவே ஆம்பளைகளை கட்டி பிடிச்சிருவான். இது அங்க கொண்டு போய் விட்டா ஏதாவது வில்லங்காயிரும். நான் பேசாம எங்க வீட்டுக்கு பக்கத்தால ஒரு ஹோட்டல் வச்சிடலான்னு இருக்கிறேன். ஹோட்டல் கடை வைக்க போறீங்களா? ஆமாப்பா, ஹோட்டல் கடை வச்சா ஹோட்டலையும் பார்த்த மாதிரி இருக்கு, அப்படியே பக்கத்தால இருக்க பொண்டாட்டி அடிக்கடி பார்த்த மாதிரி இருக்கும். அருமையான யோசனை. இன்னில இருந்து இந்த பொண்டாட்டி போடுறவெல்லாம் நிறுத்திட்டு பொண்டாட்டிகளை வச்சு நாம எப்படி படிப்படியா முன்னுக்குறலாங்கறத பத்தி யோசிப்போம். மாஸ்டர், நம்ம கல்யாண மண்டபத்து மேனேஜரா மருந்து அடிக்கிற போட்டு அடிக்கிறோம் சார். அப்படியா? ஆமா மாஸ்டர், அடிக்காதுக்கு எவ்வளவு திமிராயி போச்சு பாரு. அவனை விடவே கூடாது. எங்க என்ன தகராளா கேளு சகல, கல்யாணம் பண்ண போனா மறந்தடி, ரெண்டு ரூபா தரேன் சொன்ன சகல. சரி, அடிச்சு முடிச்ச உடனே ஒன்னா ரூபா தரலாயா? கேட்ட காசு அப்படியே கொடுத்தனுமா? நீங்க போங்க சார். பொங்க முடிக்காத பாக்குறேன். எட்டு நாங்க போய் கட்டி விட்டு கேளுமா? இல்ல கேளுமா தான் இருக்கு. என்ன வளர்த்துற வர வர எனக்கு இந்த தனியை பிடிச்ச தொழில் பிடிக்கல. ஆனா புலப்பு நடத்துருவேன். இதுக்கு முன்னால நான் தனியா நடக்கிறப்ப வாங்குற சம்பளம் நாலு நாளைக்கே பத்தாது. இப்ப கூட இன்னொருத்தி வந்தா அவளுக்கு சோப்பு சீப்பு செருப்பு எல்லாம் வாங்கி தரணும். பத்தாவதுக்கு இருக்கிற கூரை வீடு பிடிக்கல, வேற நல்ல வீடு பாரு கேட்டான். இதுக்கெல்லாம் நான் எங்க போவேன்? இப்படி எல்லாம் கட்டிட்டு உண்டா தாப்பா நல்லா எல்லாம் வாங்க முடியுது? சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதமா இருக்குப்பா. ஏன் சகல, இந்த மருந்து தொழில தூக்கி போட்டு சொந்தமா என்ன தொழில் பண்ண? அட என்ன சகல, நீ இப்ப போல மாதிரியே பேசிக்கிட்டு வேற தொழில் பண்றதுக்கு எனக்கு வக்கீல் இருந்தா நான் எதுக்கு இந்த நாய் வேலை கட்டி விடுறேன்? நீங்க சொல்றது வாசம் தான் சகல. இந்த காலத்துல பெட்டி கடை வைக்கிறதா இருந்தா கூட 50,000 ஒரு லட்சம் ரூபாய் எல்லாம் வைக்க முடியாது. எங்கிட்ட இப்போ 1,00,000 பணம் இருந்ததுன்னு வச்சுக்கலாம். ஒரு சின்ன ஹோட்டல் கடை வச்சு நிம்மதியா உட்காந்து இருப்பேன். ஆனா நமக்கு எவன் பணம் தர்றாங்கண்ணா? என்ன சகல, நீங்க வெண்ணைய கையில வச்சு நெய்க்கா கலையறீங்க? என்ன சொல்றீங்க? ரெண்டு பேரும் ஒரு நல்ல தொழில் ஆரம்பிக்கணும், அவ்வளவுதானே? ஆமா. நான் ஒரு யோசனை சொல்றேன். படிச்சவன் அவர்த்த இருக்கும் போது நீங்க கவலையா படக்கூடாது. நான் உட்காந்து பேசுவோம், உட்காருங்க. சகல, நாம என்ன சாதாரண வீட்டுல பொண்ணு கட்டிருக்கோம். மாமனார் நல்ல வசதி, ஒண்ணுக்கு ரெண்டு வீடு இருக்கு. நேரா மாமனார்ட போயிட்டு நாங்கெல்லாம் தனியா தொழில் தொடங்க போறோம், ஆளுக்கு 1,00,000 கொடுன்னு கேப்போம், கொடுத்துட்டு போறாரு. இதுக்கு போய் கண் கலங்கிட்டு தைரியமா இருங்க சகல. மாமனார்கிட்ட பணம் கேட்கலாம், கேட்கறது தப்பு இல்ல. கல்யாணம் உடனே கேட்டா நம்மள தப்பா நினைக்க மாட்டாங்க சகல. ஒருவேளை நீங்க ரெண்டு பேரும் கேட்டா கொடுப்பாங்க, நான் போய் கேட்டா கொடுப்பாங்களா? ஏன்னா கல்யாணத்துக்கு மறுநாள் தண்ணியை போட்டு வீட்டு முன்னால சலம்பல் பண்ணா இல்லையா? சரி, நாம போய் கேட்டதான் கொடுக்க மாட்டாங்க, விட்டுருங்க. நம்ம பொண்டாட்டிகளை அமைச்சு வாங்கிட்டு வர சொல்லுவோம். அவங்கள விட்டு அனுப்பி கேட்டா எப்படி தருவாங்க? அவங்களே நம்ம கூட வாழ இஷ்டப்படாம குடும்பம் நடத்திக்கிருக்காங்க. என் பொண்டாட்டி கிளம்பா சகல, அங்கதான் நீ தப்பு. என்ன பொண்டாட்டி கிட்ட எல்லாம் உருட்டி மாட்டி எல்லாம் காரியத்தை சாதிக்க முடியாதுப்பா. நைஸ் பண்ணி தான் வண்டி ஓட்டணும். இப்ப என்ன எடுத்துக்க, ஆட்டோமொபைல் போய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணேன். என் பொண்டாட்டி அட்ஜஸ்ட் பண்ணிருக்கல, மாசம் 3,000 சம்பாதிக்கிறப்பா. அப்படியா? ஆமா, எல்லாம் நம்ம நடத்துக்கிற முறையை பொறுத்துதான். நம்ம பொண்டாட்டிங்க நம்ம புருஷங்கார நமக்காக தான் உழைக்கிறாரு, நம்ம மேலதான் உயிரியா வச்சிருக்காரு அப்படின்னு நம்பணும். நம்புற மாதிரி நம்ம நடந்துக்கணும். எப்படி நம்ப வைக்கிறது? அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? ஒரு வாரத்துக்கு வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு நம்ம பொண்டாட்டியில கூட்டிட்டு ஊட்டி கொடைக்கானல போய் குஷி படுத்தணும். சகல, நீங்க படிச்சு வேங்கறத நிரூபிச்சுட்டீங்க. நாளைக்கே நம்ம ஊட்டிக்கு போறோம், மொத்த செலவையும் நானே ஏத்துக்கிறேன். சகல, ரகலையே இல்லாம ஐடியா கொடுத்துட்டேன். நீதான் சகலை.